அதாவது ஒரு ஆண்மகன் ஒரு மகள் விஷயத்தில் வரக்கூடிய ரோஷம் மனைவி விஷயத்தில் வராது அது ஒரு மகள் விஷயத்தில் வரக்கூடிய ரோஷம் மனைவி விஷயத்தில் வராது அதை ஒரு செய்தியின் மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஃபாத்திமா ரத் ரசூல்ல்லா இசல்ல இல்லாம்கிட்ட வரா வந்து சொல்கிறாங்க தந்தையே மக்கள் என்ன பேசுகிறாங்க தெரியுமான்னு கேட்டாங்க சொல்லுவான் கேட்குறேன் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு அல்லது நேரடியாக சொல்கிறாங்க மகள்மார் விஷயத்தில் நீங்க கோபமே இல்லாமல் இருக்கிறீங்க அதாவது ரோசமே இல்லாமல் இருக்கிறீங்க அந்த கருத்தில் சொல்லப்படுற சொல்லுது எந்த விதமான ரோசம் உங்களோட மகள் விஷயத்தில் வருது இல்லைன்னு மக்கள் பேசுறாங்க முடிக்க போறாங்க நீங்க என்ன செய்றீங்க சும்மா என்ன பாத்திமாரெல்லாம் மகள் பொதுவாக அவர் மகள் இருக்கிற நேரத்தில் மருமகன் ரெண்டாம் திருமணம் முடிக்க போகிறேன்னா மனைவிட்டை இரண்டாம் திருமணம் பேசுற எல்லா தந்தைக்கும் என்ன கோபம் வரும் மனைவிட்ட போய் இரண்டாம் திருமணம் அதெல்லாம் பேசிக்கின்றிருப்பாங்க ஆனால் மகளுக்கு இருக்க மகள் இருக்கக்கூடிய அந்த கணவர் என்ன திருமணம் முடிக்க கூட கொஞ்சம் ரோசம் வரும் விளக்கம் சொல்லுவாங்க வசதி இருக்கணுமா இல்லை ரெண்டாவது திருமணம் இஸ்லாம் கொடுத்தா இருக்குது வசதி இருக்கணுமா இல்லை முதலாவது இருக்கணும் தொழுகை இருக்கணும் சுண்ண தொழுகை இருக்கணும் அப்படி அந்த இடத்துல எல்லா சட்டமும் மனைவி இவருக்கு என்ன சட்டமெல்லாம் சொன்னால் அத்தனை மகள் விஷயத்தில் என்ன செய்வாரு அதை சொல்லுவார் இதை நம்ம பார்க்குறோம் அப்படி சொன்ன உடனேயே ரசூர்ல்லாயி அவர்கள் மிம்பரில் ஏறி மக்களுக்கு மத்தியில் ஒரு உரை நிகழ்த்தினார்கள் இன்னி லஸ்து ஹராமன் வலா நான் வந்து ஹலால ஹராமா கோம் வரல ஹராமை ஹலாலா கோமில்லை ஆனால் அலி எனக்கு ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தாரு அதை எப்படி சொல்றாருன்னா ரபி பின் ஆஸ் எனக்கு ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தார் ஜெயினபு முடிச்ச நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தை அவர் என்ன செஞ்சாரு முறையாக நிறைவேற்றினார் ஆனா அலி என்ன செய்யல அதை நிறைவேற்றவில்லை என்று ரசூருல்ல சொன்ன சொல்லிவிட்டு சொன்னாங்க அல்லாவுடைய எதிரியுடைய மகளும் அல்லாவுடைய தூதருடைய மகளும் ஒரே வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க ஒன்று சேர மாட்டார்கள் ரெண்டு பேரும் முஸ்லிம் தான் சொல்லிட்டு சோதனை ஏற்படுவதை நான் பயப்படுகிறேன் மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படுவதை பயப்படுகிறேன் சொன்னாங்க இந்த செய்தியில ரசுல்லாம் ஒரு மெசேஜ் சொல்றாங்க ஒரு தந்தை என்ன செய்யலாம் ஒரு மகளை திருமணம் முடிக்கிற நேரத்துல அந்த மகளுடைய மனநிலையை கருதி அவங்களுடைய உடல்நிலையை கருதி அவங்களுடைய சூழ்நிலையை கருதி அந்த சமுதாயத்துடைய நிலையை கருதி ஏன்னா மகள் இருக்கிற நேரத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது இன்னொரு திருமணம் முடிக்கக்கூடாது ஒப்பந்தம் பண்ணலாம் இந்த செய்தி என்ன செய்கிறது ஆதாரமாக இருக்குது யார் தந்தை ஒரு ஒப்பந்தம் பண்ணலாம் அப்படி ஒப்பந்தம் பண்ணினா ரசூல்லா இஸ்லாம் இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க நீங்கள் நிறைவேற்ற தகுந்த ஒப்பந்தங்களிலேயே உயர்ந்த ஒப்பந்தம் எது தெரியுமா எதன் மூலம் நீங்கள் உங்கள் மனைவியிடத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டீர்களோ அந்த ஒப்பந்தங்கள் தான் என்று ரசூல்லாம் சொல்கிறாங்க எப்படி எதன் மூலம் உங்களுக்கு மனைவி ஹலால் ஆகினாங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த ஒப்பந்தங்கள் இருக்குது அதுதான் நீங்கள் நிறைவேற்றுவதிலேயே மிக தகுதியான ஒப்பந்தம் என்று ரசூல்லாஹி சல்லாஹ் சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி ஒப்பந்தம் எடுத்துட்டால் இது புறவை எடுக்கல அது புற உள்ளவர்களுக்கு சரியா எடுத்து விட்டால் நிறைவேற்றுவது கடமை அப்படின்றத ரசூல்லாஹி சல்லா அலுவலம் சொல்றாங்க ரசூலா அப்படி ஒப்பந்தம் எடுத்தார்கள் இந்த செய்தியில் என்ன செய்து புரிகிறது இப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கொள்ள சொன்னால் ரோசம் என்ற பகுதி ஃபாத்திமா ரதியல்லா வன்காவாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல என்ன செய்யும் இது வரும் எங்களுடைய அதாவது கணவன்மார் செய்யக்கூடிய பெரிய தவறுகள் உண்டுன்னு தெரியுமா இது சொல்லி ஆகணும் நடக்க போறதும் இல்லை ஆனா தேவையில்லாம இந்த ரோசத்தை என்ன செய்யறது கிளறி கொண்டிருக்கக்கூடிய பகுதி நான் எப்படி ரெண்டாம் திருமணம் முடிப்பேன் அப்படின்றது என்றது தேவையாயுது நம்ம சரியா அதாவது இந்த மாதிரி நம்ம சொல்றோமா சொன்னா என்ன நடக்கும் மனை விட்ட இயல்புல ஒரு ரோசம் என்ன செய்யும் வெளிப்படும் அது வரக்கூடாதான் அது குருவான் அதிசுக்கு எதிரான் யார் சொல்லி கொடுத்தது குரவான்திக்கு எதிரெல்லாம் கிடையாது இந்த ரோச உணர்வு பெண்களிடத்தில் இருந்தே ஆகும் என்பதற்கு ஃபாத்திமா ரதியுல்லா பெரிய ஒரு ஆதாரம் வராங்க வந்த நேரத்தில் நீங்க வந்து என் சிஸ்டரை திருமணம் முடிச்சுக்கோங்கன்றாங்க ரசூர் சொல்ல பாக்குறேன் சிஸ்டரை திருமணம் முடிக்க கூடாது என்ற அந்த சட்டம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க சொல்றாங்க சரியா அப்போ ரசூ சொல்றாங்க அவ தொஹபின் உங்களுக்கு நாங்கள் மறுமணம் செய்வது உங்களுக்கு விருப்பமானு கேட்டாங்க ரசுலா அதான் உங்களுக்கு விருப்பம் இல்லையே ரசூல் சலால சொல்றாங்க அப்போ அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கடா சொன்னாங்க நான் ஏற்கனவே ஒரு மனைவியா உங்களுக்கு இருந்திருந்தா நீங்க இப்படி சொல்றது நியாயம் ஏற்கனவே நீங்க பல திருமணம் முடிச்சுக்கிறீங்க தான் நீங்க இன்னொருவரை முடிக்க போறதா எனக்கு ஒரு செய்தி வந்தது செய்தி அப்ப அது பொய் ரசுலா அப்படி முடிக்கவே இல்லை யாரோ ஒருத்தர் செய்தியை பரத்தி விட்டாங்க ரசூலாங்க அப்படி முடிக்கிற சிந்தனை இருக்கல எனக்கு செய்தி வந்தது அதனால தான் நான் உங்கள் இடத்துல சொல்கிறேன் என்னை தங்கச்சியை முடிச்சுக்கோங்க அப்போ ரசூல்லாயி சலாஹ் அலையம் இது கூடாதுன்றதையும் யாரை பற்றி செய்தி வந்ததோ அவங்களே எனக்கு முடிக்கிறதுக்கு என்னது தகுதி இல்லைன்ற செய்தியை ரசூல்லாயி சல்லாஹ் சொல்லாம அவங்க வழங்கப்படுத்திட்டாங்க காரணம் வந்து அவங்க அவள் அபு சலமாக்கும் எனக்கும் சுவைபா பாலூட்டிக்கிறாங்க அவட தான் என்ன செய்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு ரசோலாங் வழங்கப்படுத்திட்டாங்க இந்த இடத்துல என்ன முக்கியமான ரசோலாங் எப்படி கேட்குறாங்க அவள் தொஃபிபின் நீங்கள் இதை விரும்புறீங்கன்னு கேட்டாங்க அவங்க என்ன பதில் சொன்னாங்க லஸ்துலக்க விமுளியா ஏற்கனவே நான் தனிச்சு இல்லைன்னா ஏற்கனவே நான் தனிச்சு இல்லை என்று சொன்னாங்க இப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ள தேவையில்லாத ரோசங்களை கிளறக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் அதை என்ன செய்யும் பாதிப்பு ஏற்படுத்தி இது மார்க்க ரீதியாக கூட நல்லதல்ல அப்போ நாம என்ன செய்வோன்னா உடிக்க சும்மா பயிற்சி கொடுக்குறாங்களா அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க என்ன தெரியுமா இப்படி இப்படி சொல்லி சொல்லி வந்தால் தான் ஒரு காலத்தில் எக்ஸாம்பிள் மனைவியுடைய விருப்பத்தை யார் இதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க அந்த இடத்துக்கு அடைய மாட்டார்கள் என்பதற்கு இந்த செய்தியெல்லாம் பெரிய ஒரு ஆதாரம் இந்த செய்தியெல்லாம் பெரிய ஒரு ஆதாரம் நாம எப்பையும் இன்னும் இருக்கு எனக்கு தாயா நீயாண்டு வந்தால் மனைவி பார்த்து தாயா மனைவி ஆண்டு வந்தால் தாய் தான் முக்கியம் என்று யார் உங்கள்ட்ட கேட்டாங்க இது இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் பெண்களை பொறுத்த மனைவி என்பதை பொறுத்த வரைக்கும் உரிமை தேடு அதாவது என் உங்கள் முகம் என் பக்கம் தான் என்ன செய்யணும் இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய உறவு தான் கணவன் மனைவி உறவு என்றது அப்படி இருக்கிற நேரத்தில் நம்மை நல்ல முறையில் நிர்வாகம் செய்து கொண்டு போகணுமே தவிர அதை புரிஞ்சு நம்ம நடத்தி கொண்டு போகணுமே தவிர எங்கேயாவது ஒரு சகாபி இந்த மாதிரி சொன்ன எங்களை விட விரும்பினோங்க நபித்தோழர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நீயா இப்படி என்று வந்த நான் இப்படித்தான் முடிவெடுப்பேன் எங்கேயாவது முடிவை சொல்லிக்கொண்டு பிரச்சனை மாதிரி ஏற்படுத்தினா கண்டிருக்கீங்களா இல்லை தாயுடைய நீங்க தாய் மீது காட்டக்கூடிய அன்பு வேறு மனைவி மீது காட்டக்கூடிய அன்பு வேறு ஒப்பிட்டு பார்க்கிற அன்பல்ல மகளா மகனாண்டு வந்தால் மக இது பிள்ளைகளையும் செய்வாங்க உனக்கு தாய் விருப்பமா தந்தை விருப்பமா இப்பயே ஆரம்பிச்சு விடுறது விளங்கிட்டா யார் முதலாவது உனக்கு விருப்பம் அப்போ தந்தை என்னொன்னே தாய்க்கு ஒரு கோபம் அல்லது தாய் என்னோடனே தந்தைக்கு ஒரு கோபம் இது நல்ல பரிமுறையே இல்லை யாராவது வீட்டில் வந்து அப்படி கேட்டாலும் என் பிள்ளைக்கு ரெண்டு பேரும் விருப்பம் சொல்லி கொடுக்கணும் என் பிள்ளைக்கு இரண்டு பேரும் விருப்பம் என்பதை என்ன செய்யணும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தவிர நீயா அந்த பழக்கத்தை என்றைக்கு என்ன செய்யக்கூடாது உருவாக்கவே கூடாது அது நல்ல நிர்வாகமும் அல்ல உள்ளத்துல இருக்கணும்

ரோசத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி இன்னொரு மனைவி இடத்துல உணவு வந்த நேரத்தில் அந்த பாத்திரத்தை உடைக்கிறாங்கன்னு சொன்னான் இன்னொரு மனைவி இடத்தில் அது பாத்திரத்தை உடைக்கிறாங்கன்னு சொன்னான் மகள் வந்து நீங்கள் வந்து கோபப்பட மாட்டீங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பெண்கள் நீங்க இதை எப்படி அளந்து கொள்ளணும் என்றால் எங்கெல்லாம் அவர்களுக்கு உரிமை உண்டு என்ற அடிப்படையில் அவங்க பேசுறாங்களோ நீங்க அவங்க பக்கம் சாயனும் என்று எந்த இடங்கள் எல்லாம் பேசுறாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் ரோசத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய அம்சங்கள் இந்த இடங்கள்ல தான் சிறந்த நிர்வாகமே தவிர பதில் சொல்லி இருக்கிறது உலகத்தில் ஒரு சிறந்த நிர்வாகமே கிடையாது என்பதை என்ன செய்ய வேண்டும் நம்ம புரிந்து வேண்டும்